அப்புறம் இன்னைக்கு திருப்பி திருப்பி வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் நிவேதா ஜெயமோகன் சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லோரும். இவங்க ஏதோ ஒரு இவங்கெல்லாம் சினிமா சார்ந்த ஆட்களாக இருக்காங்க. ராமகிருஷ்ணன் மட்டும்தான் இலக்கிய சர்ச்சையை உருவாக்காத ஆள், ஜெயமோகன் சர்ச்சையை உருவாக்கிறதுக்கே பேசுகிற ஆள். சார் நீ வந்து சர்ச்சையை உருவாக்குறதுக்காகவே சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக இலக்கிய உயிர் வாழ்தல்ங்கிறது நல்லது இல்லை. இந்த இலக்கியவாதிகள் எல்லாமே பிற்போக்குவாதிகளாக இருக்கான். என் எழுத்துல இலக்கியம் இதில் அரசியலே இல்லை, எனக்கு அரசியலே தெரியாது, ஏன்னா நான் அரசியல் சார்பற்றவன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனால் சமூக விரோதம் இல்லையா? இலக்கியங்கிறதே ஒரு அரசியல் நிலைப்பாடு, எழுதல்ங்கிறதே ஒரு அரசியல் நிலைப்பாடு, பேசுதல்ங்கிறதே ஒரு அரசியல் நிலைப்பாடு. என்னை பார்த்த உடனே ரெண்டு கேள்வி கேட்க தோணுது இல்லையா? அதே ஒரு அரசியல் நிலைப்பாடு தான். இப்போ அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் குடியிருக்கிற இடம், நீங்கள் எங்கே குடியிருக்கணுங்கிறது அரசியல், எந்த குளத்தில் தண்ணி எடுக்கணுங்கிறது ஒரு அரசியல், எந்த சாமியை கும்பிடணுங்கிறது ஒரு அரசியல், என்ன சாப்பாடு சாப்பிடணுங்கிறது ஒரு அரசியல் இருக்கா? எந்த ரேஷன் கடையில் நீங்கள் அரிசி வாங்கணும், எந்த இடத்துல உங்கள் பணம் புதைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? தமிழில் வந்து எழுத்தாளர்கள் வந்து பிரபலமாக இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் இப்போ ஜெயமோகன் சாருண் வேதாமணி ஆசிரியர் எழுத்தாளர் பற்றி பெரிய வாசகர்கள் கூட்டாருக்கு வந்து ஒரு வழிபடுற அளவுக்கு, அவங்களை வழிபடுற அளவுக்கு ஒரு பெரிய குறிப்பு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே இந்த வழிபடுறதுங்கிறத அவமானம் நான் கருதுறேன். எழுத்தாளன் எதுக்காக வழிபடணும் எனக்கு தெரியல. வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க என்னுடைய வாசகர்கள் அப்படிங்கிறான். நான் இப்போ வந்து 100% படிச்சிருக்கேன், எந்த எழுத்தாளருக்கும் நான் வாசகராக இல்லை, எல்லா எழுத்தாளரையும் நான் படிக்கிறேன். நான் இவரை மட்டுமே படித்தான் அப்படின்னா தான் அவருடைய வாசகர். எல்லா புஷன் ஒன்றையும் உங்களையும் படிப்பான், என்னையும் படிப்பான், அவரையும் படிப்பான்னா நீ எப்படி உனக்குன்னு ஒரு சொத்தா இது, உன் சொத்தா இது, நீ நல்லா இதெல்லாம் எனக்கு போயிடுவான், அப்போ எப்படி உன் வாசகர் என்ன இருக்கும்? ஏன்னா இப்போ சார் நின்ற இப்போ என்ன எழுதியிருக்காரு அது சொல்லுங்கள். பன்மையில் என்ன எழுதியிருக்கார்? அவுரங்கசீப்னு ஒரு நாவல் என்ன, யார் பேசியிருக்கா, யார் படிச்சிருக்கா? இல்லை நீங்கள் திருப்பி திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் இலக்கியவாதிகளாம் சார் நீவதா ஜெயமோகன் அப்படின்றீங்க. ஜெயமோகன் ஒர்க் பண்ணியிருக்காரு, சார் நீவதா என்ன பண்ணியிருக்காரு? ரொம்ப பெருசாக அவருடைய பங்களிப்புலாம் ஒன்றும் இல்லை. அவர் நல்லா தமிழ் எழுதுவார். அவருடைய நாவலுக்கு நான் படிச்சிருக்கேன், அவருடைய எக்ஸ்டென்ஷன் ஃபேன்சி பண்ணி நாவல்லேருந்து இது வரைக்கும் நான் படிக்கிறேன். அவர் உண்மையிலேயே ஒரு 500 பேர் இப்போ முழுசாக அந்த நாவல்லாம் படிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி திருப்பி சார் நீ ஒருத்தர் ஒன்றையும் மேலே வச்சுட்டே இருக்கீங்க. நான் அவருக்கு ஒரு பெரிய வாசகர் கூட்டம் இருக்குன்னு எங்கே இருக்குது? பெரிய வாசகர் மொத்தம் தமிழ்நாட்டில் 1000 பேர் புத்தகம் படிக்கிறான், 1000 பேர் படிப்பான்னு நினைக்கிறீங்க? 1000 புத்தகம் விற்கிறதுக்கே 5 வருஷம் ஆகுது இல்லையா? ரொம்ப மிக முக்கியமான பேசப்படுற புத்தகங்கள் கூட 1000 காப்பி வைக்கிறது 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, அது திருப்பி ரீப்ரிண்டே வரல. எங்கே பெரிய வாசகர் கூட்டம் எங்கே இருக்குது? இது என்ன அரசியல் கூட்டமா? ஒன்றுமே இல்லை. இந்த 10 பேர் இருந்தால் 10 பேர் 10 குரூப்பில் இருக்காங்க, 10 பேர் 10 பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது எங்கே உங்களுக்கு பெரிய வாசகர் வட்டம் இருக்குது? வாசகர் வட்டம் இவங்களா கற்பனை பண்ணுறீங்களா? பொய்யை கற்று பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ சார் நீ ஏதாவது பெரிய வாசகர் வட்டம் எங்கே இருக்குது? அப்போ 1,000,000 பேர் இருக்கான். இப்போ 1,000,000 பேர் இருக்காங்கன்னா அவருடைய காப்பி 1,000,000 விற்றுருக்கணும். விற்றுருக்கா? இல்லை அவரே சொல்லார், விற்கல. விற்கலன்னா உனக்கு எங்கே வாசகர் இல்லைன்னு அர்த்தம்? வாசகரே இல்லாத ஒரு ஆள் எனக்கு பெரிய வாசகர் வட்டம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவரே என் புஸ்தகம் விற்கலன்னு சொல்கிறார் இல்லையா? அப்புறம் எங்கே இருக்கு வாசகர்? இப்போ புஸ்தகம் வெளியே வந்தது, ஒரே வாரத்தில் 5,000 காப்பி விட்டுது, உனக்கு 5,000 பேர் இருக்கான்னு அர்த்தம். 10,000 காப்பி விட்டுனா உனக்கு 10,000 பேர் இருக்கான்னு அர்த்தம். 100 காப்பியே விற்கலன்னு நீங்களே போல முடியுங்க, என்னுடைய வாசகர் நீங்களே வைக்க முடியாமல் சொல்கிறீங்க. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை அவர் விற்கலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறவுன்னு சொல்லலை. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரெஞ்சு ரைட்டர் ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு என் நாவல் வித்துருக்கணும். அந்த அளவுக்கு பிரெஞ்சு ரைட்டர் மாதிரி நீ எழுதிருக்கியான ஒரு கேள்வி இருக்கு, ஜெர்மன் ரைட்டர் மாதிரி நீ எழுதிருக்கியான அர்த்தம் இருக்கு, ரஷ்யன் ரைட்டர் மாதிரி எழுதிருக்கியான அர்த்தம் இது இருக்கு. ஏன் உங்கள் ரைட்டிங் வந்து ஆஸ்காருக்கு போகல, இல்லை இதுக்கு போகல, புக்கர் பரிசுலாம் போக மாட்டேங்குது, தமிழ்நாட்டிலே உங்கள் காப்பி புஸ்தகம் 1,000 காப்பி விற்க மாட்டேங்குது? அவர் மட்டும் இல்லை, எல்லா ரைட்டருக்கும் தான். எங்கள் பெரிய வாசகர் வட்டம் இருக்குது? என்ன ஒன்று, இது ஒரு அடிமையை உருவாக்குறதா? ஒரு ரைட்டர் வந்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம், நீங்கள் அடிமைத்தனத்தை பற்றி பேசிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, உங்களுடைய வாசகர்னா உனக்கு அடிமையா? உன் புஸ்தகத்தை மட்டும் தான் படிக்கணுமா, வேறு புஸ்தகம் படிக்கக்கூடாதா? அப்போ இப்படி வச்சுங்க, ஜெயமோகனுக்கு ஒரு 10,000,000 வாசகர் இருக்கான், சார் நீங்கள் அதுக்கு ஒரு 5,000,000 வச்சுருக்கீங்க, பிரவாஸ் எழுதுக்கு ஒரு 20,000,000 பேர் வச்சுருக்கீங்க. இப்படியே ஆள் ஆளுக்கு ஒரு கூறுப்பட்டுவாங்க. தமிழ்நாட்டுடைய 1.5 கோடி மக்களோட 5 கோடி போகும். உண்மை இல்லையா? 5 கோடியாக இருக்குது தமிழ்நாட்டில். தினத்தந்தியாக போகாத ஊர் என்ன இருக்குங்க? 2.5 கோடி ஊரில் தினத்தந்தியாக நம்ம போகல, தினமலரே போகாத ஊரில் எனக்கு வாசகர் கூட்டம் 2,00,000 பேர் இருக்கேன், 5,00,000 பேர் இருக்கேன்னா எங்கே இருக்கேன் நான் கேட்குறேன். அப்போ எனக்கு 3,00,000 பேர் இருக்கணும்,
நான் எனக்கெல்லாம் ஒரு வாசல் கூட கிடையாது, ஒருத்தன் கூட கிடையாது. ஏன் புக்கும் படிப்பான், சார் நீ புக்கும் படிப்பான், ஜெயமோகன் புக்கையும் படிப்பான், இன்னொருத்தன் புதுசாக அவர் ரைட்டருடைய புக்கும் படிப்பான், எல்லாத்தையும் படிக்கிறது தானே இப்போ ரீடரு. ஏன் ரைட்ரு என்னுடைய ரீடர் அப்படின்னு சொல்லலாம், நாகரிகமாக இல்லை. அதாவது பொதுவாக வாசகர் என்னோட வாசகர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்க? அது சத்தியமா இல்லை, அவன் வேறு எந்த எதுவுமே படிக்க மாட்டானா? இல்லை கேட்குறேன், இது என்ன சத்திய பிரம்மாணம் எழுதி கொடுத்துருக்கான், பத்திரம் எழுதி கொடுத்துருக்கானா? நான் உங்கள் புத்தகம் மட்டும்தான் படிப்பேன். அப்போனா அவன் அடிமைன்னு அர்த்தம், அடிமை வாழ்வு கூடாது, அடிமைத்தனம் கூடாது, சிந்திக்கிறதாங்க ரைட்டரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பங்கு போடுறீங்க, கூறு போடுறீங்க. இலக்கியங்கிறது பொது சார், மொழிங்கிறது பொது, அது ஜனங்களுக்கானது. அதே மாதிரி எழுதிட்டியா, உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீ எட்டப்போ திருப்பி திருப்பி என் வீட்டு என் வீடுங்கிற மாதிரி, என் மாடுங்கிற மாதிரி, என் பணங்கிற மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி இலக்கியத்தை போய் என்ன சொத்தாவே நீங்கள் கருதுறீங்க. இது ஒரு பெரிய மோசடின்னு நான் நினைக்கிறேன், அறிவார்ந்த செயலாக நான் நினைக்கல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு சமகால தமிழ் இலக்கியத்தை பற்றின உங்களோட என்ன பேப்பர் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஆமாம், எழுதுறவங்க நிறைய பேர் எழுதுறாங்க, குறிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுறவங்களாம் இப்போ ரைட்டர் ஆகிட்டாங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறவங்களாம் ரைட்டர் ஆகிட்டாங்க, அப்புறம் வந்து சும்மா துணுக்கு எழுதுறவங்களாம் இப்போ ரைட்டர் ஆகிட்டாங்க. ஸோ யார் ரைட்டர், யார் ரைட்டர் இல்லை, யார் நல்ல ரைட்டர், யார் நல்ல ரைட்டர் இல்லை அப்படிங்கிறது வந்து காலம்தான் முடிவு பண்ணுவோம். உதாரணமாக வந்து இப்போ சங்க இலக்கிய காலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சங்க இலக்கிய காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் பேர் இன்றைக்கி தெரியுது, சங்க மறைவு கால எழுத்தாளருடைய பேர் இன்றைக்கி 2022 தெரியுது, பக்தி இலக்கியத்தில் எழுதப்பட்ட எழுத்தாளருடைய பேர் இன்றைக்கி தெரியுது, சித்திர இலக்கிய காலத்தில் எழுதப்பட்ட எழுத்தாளருடைய பேர் தெரியுது. இப்போ உரைநடை இலக்கிய காலம், உரைநடை இலக்கிய காலத்தில் எத்தனை எழுத்தாளர்கள் எஞ்சுவாங்க? அடுத்து ஒரு 100 ஆண்டு வேணும், 100-200 ஆண்டுகளுக்கு பண்ணி பார்த்தோன்னா இதெல்லாம் எந்த மிஞ்சி போயிருக்கு. காலம்ங்கிற அந்த சல்லடியில் எழுத்தாளர்களை போட்டு குலுக்குங்க, எதெல்லாம் கீழே கொட்டுது, எதெல்லாம் தங்கிருங்க பாரு. காலம்தான் சல்லடை, காலத்தில் யார் நிற்கிறானோ அவன் தான் ரைட்டு. இவர் நிற்பாரா, அவர் நிற்பாரா, இவர் நிற்க மாட்டாரா, அதெல்லாம் முக்கியமில்லை. அப்புறம் இன்னைக்கு திருப்பி திருப்பி வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் நிவேதா ஜெயமோகன் சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லோரும். இவங்க ஏதோ ஒரு தலைவங்களாம் சினிமா சார்ந்த ஆட்களாக இருக்காங்க, ராமகிருஷ்ணன் மட்டும்தான் இலக்கிய சர்ச்சையை உருவாக்காத ஆள், ஜெயமோகன் சர்ச்சையை உருவாக்கிறதுக்கே பேசுகிறாள். சார் நீ வந்து சர்ச்சையை உருவாக்கிறதுக்காகவே, சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக இலக்கிய உயிர் வாழ்தல்ங்கிறது நல்லது இல்லை. எழுத்தின் மூலமாக நிற்கிறதுங்கிறது வேறு, பேச்சின் மூலமாக நிற்கிறதுங்கிறது வேறு, சர்ச்சையின் மூலமாக நிற்கிறதுங்கிறது வேறு. நீங்கள் எதில் நிற்கிறீங்கன்னா அவங்க தான் முடிப்போம், நான் பிறரை நீங்கள் ஏன் பேசி நான் கேட்க முடியாது, நீங்கள் ஏன் இப்படி எதுனீங்கன்னு கேட்க முடியாது, அது அவங்களுடைய சுதந்திரம். என்னுடைய கருத்து, எனக்கு எந்த வாசகரும் இல்லை, எனக்கு வாசகர் வட்டம் வேண்டாம். ஒருத்தன் துதி பாடுறான் அப்படின்னாலே அதை எழுத்தாளனுக்கு அவமானம் நான் சொல்கிறேன். நீங்கள் தான் இந்த இந்தியாவிலேயே உலகத்துலேயே ஒரு ரைட்டர் அப்படின்னு சொன்னான்னா அவன் பொய் பேசுகிறான்னு அர்த்தம். ஆனால் இந்த பொய் பேசுகிற வாசகர் எனக்கு வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தோட தொடர்ச்சின்னு தான் உங்களை நீங்கள் சொல்லிக்கிறீங்க வந்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சிறுபத்திரிகைகள் வந்து திராவிட இயக்கத்தோட பங்களிப்பை வந்து அவங்க பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறதுலேருந்து, இந்த வகையில் வந்து நீங்கள் திராவிட இயக்கத்தோட இலக்கிய பங்களிப்புங்கிறது என்ன நினைக்கிறீங்க? நான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எழுதிட்டு இருக்க எல்லா எழுத்தாளருமே திராவிட இயக்க எழுத்தாளர் நான் சொல்கிறேன், நீங்கள் உட்பட, நீங்கள் பத்திரிகையாளர் இல்லையா, பத்திரிகையாளருமே திராவிட இயக்க பத்திரிகையாளர் தான். திராவிட தமிழ்நாட்டில் ஒருத்தன் எழுத்தாளராக, படிப்பாளியாக, சிந்தனையாளராக, பத்திரிகையாளராக, டிவிக்காரராக இருந்தால் நீங்கள் எல்லாருமே திராவிட இயக்கத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏதோ நீங்கள் ஏதோ வானூலத்தில் வந்த மாதிரியும் திராவிட இயக்கம் ஏதோ மண்ணில் கிடந்த மாதிரி இல்லை. திராவிட இயக்கம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுங்க. சரி, நீங்கள் 2000-3000 வருஷத்தில் நீங்கள் படிக்கணும்னு யார் சொன்னது, எதுன்னு யாரும் சொன்னது, திராவிட இயக்கம் தான். அப்புறம் என்ன, தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாருமே திராவிட இயக்கத்திற்கு ஏதோ ஒருத்தர் நன்றி கடன் பட்டவங்க தான். எழுத்தாளர்களாக அவங்க திராவிட இயக்க எழுத்தாளர் தான், பத்திரிகையாளர்களாக அவங்க திராவிட இயக்க பத்திரிகையாளர் தான், டிவிக்காரங்களாக அவங்க திராவிட இயக்க டிவிக்காரங்க தான், சிந்தனையாளர்களாக அவங்க திராவிட இயக்க சிந்தனையாளர் தான். ஸோ இதெல்லாம் இல்லை, நாங்கள் தனியாக ஆந்திராவிலேருந்து வந்தோம், பெங்களூர்லேருந்து வந்தோம், காஷ்மீர்ல வந்தோம், இது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் இந்த 100 ஆண்டுலேயே வாழலன்னு அர்த்தம். என்ன விஷயம்னா நீங்கள் வந்து அவனு 500 வருஷம் கழிச்சு இதெல்லாம் கேட்கல, 1919 தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்குது இல்லையா, ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கினவர் தான் உரிமைன்னு என்னன்னு உனக்கு தெரியும், உனக்கான உரிமை என்ன, ஜஸ்டிஸ்னால் நீதி, நீதிங்கிற சொல்லி அவன் தான் கொண்டு வரான் தமிழில். நீதிக்கு பின்னாடி என்ன வருது, திராவிட இயக்கம் வருது, திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி வந்து திமுக வருது, திமுக பின்னாடி வந்து அண்ணா திமுக வருது, இப்படி வருது.
இதனுடைய தொடர்ச்சி தான் இது. சரி, 1942-1945 வரைக்கும் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறது உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும்னு சொன்ன நாடு தானே இது. அதை யார் இருந்த மாத்தினா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு முதல் குரல் இந்தியாவில் எங்கேருந்து வந்தது, யார் கொண்டு வந்தது? தமிழ்நாட்டில் தான் வந்தது. தமிழ்நாட்டில் யார் கொண்டு வந்தா? திராவிட இயக்கத்தில். அப்புறம் என்ன, அப்போ அந்த இடஒதுக்கீடு தான் நீங்கள் படிச்சிங்க? அந்த இடஒதுக்கீடு தான் வேலைக்கு போனீங்க? நீதி கட்சின்னு ஒன்றும் இல்லாட்டி திராவிட இயக்கம்னு ஒன்றும் இல்லைன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். நான் அதை வெளிப்படையாக பயங்கரமாக ஒத்துக்கிறேன், நீங்கள் மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். எழுத்தாளனுக்கு நேர்மை முக்கியம். நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீதி கட்சி முக்கியம், திராவிட இயக்கம் முக்கியம். ஏன்னா அவங்க தான் படின்னு சொன்னாங்க, அவங்க தான் எழுதுன்னு சொன்னாங்க, அவங்க தான் சிந்தின்னு சொன்னாங்க, அவங்க தான் பேசுன்னு சொன்னாங்க, அவங்க தான் செருப்பு போடுன்னு சொன்னாங்க, மற்றவங்க மாதிரி ஸ்டைலாருன்னு சொன்னாங்க, கோயிலுக்குள்ளே போகணும்னு சொன்னாங்க, குளத்தில் போய் தண்ணி அடின்னு சொன்னாங்க, மேடையில் பேசுன்னு சொன்னாங்க, ராஜராஜன் சொன்னாரா, சோழன் சொன்னாரா, கரிகால் சோழன் சொன்னாரா, ராஜேந்திரன் சோழன் சொன்னாரா, யார் சொன்னது? திருமலை நாயக்கர் சொன்னாரா? யார் சொன்னது? இவங்க தானே சொன்னாங்க. சார் நிலம் இருக்குது சார், நிலத்தில் வந்து நீங்கள் வந்து பயிர் விளைக்கிற மாதிரி திராவிட இயக்க நிலம் இது, அந்த நிலத்தில் நீங்கள் கரும்பு போடலாம், கல்லை போடலாம், எது வேணாலும் போடலாம். அப்படித்தான் இது ஒரு சிந்தனை மரபு, திராவிட இயக்க சிந்தனை மரபு. இது வந்து சமநீதி சமூக நீதி சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி 2022 கல்வியில், பொருளாதாரத்தில், சிந்தனையில், அல்ல தொழில்நுட்பத்தில், கிராம சாலைகளில், மின்சார வசதியில், வாழ்க்கை முறையில் மேம்பட்டிருக்கிற வேறு ஒரு மாநிலத்தை கட்ட முடியுமா? பீகார் அளவுக்குக்கா? குஜராத் முதலமைச்சர் நான் வந்து குஜராத் மாடல்னு சொல்கிறாருல, அங்கே குஜராத் மாடல் ஒன்றுமே இல்லை, சும்மா கட்டடங்கள் தான் குஜராத் மாடலா? அசாம் அப்படி தான் இருக்கா? பீகார் அப்படி தான் இருக்கா? உத்தராகண்ட் அப்படி தான் இருக்கா? யூபி இவங்க ஆட்சி பண்ணுறாங்க அங்கே தான் அப்படி தான் இருக்கா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவ்வளோ சுதந்திரமாக பேசுகிறோம், ஏன் வடநாட்டு தொழிலாளர்கள் கூட தமிழ்நாட்டை நோக்கி வரான்? அவ்வளோ வசதிகள் தான் ஏன் இங்கே வராங்க? இங்கே அவ்வளோ வசதி வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்திருக்காங்க. சரி, இந்தியாவிலே முத முதல்ல டைட்டில் பார்க் கொண்டு வந்தது யார்? திமுக தானே, கலைஞர் தானே, இப்போ பிரதமர் தானே இவர் வாஜ்பாய். அவர் நாட்டில் போய் ஸ்டேட்டில் போய் ஏன் டைட்டில் பார்க் திறக்கணுங்கிறது ஒன்று தோணலை? இப்போ சென்னையை சுற்றி இவ்வளோ பெரிய கம்பெனிகள் இருக்குது, யார் காரணம்? சார் இங்கே வந்து ஒரு வளர்ச்சி இருக்குது சார், ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்குது. இந்த இலக்கியவாதிகள் எல்லாமே பிற்போக்குவாதிகளாக இருக்காங்க. என் எழுத்துல இலக்கியம் இதில் அரசியலே இல்லை, எனக்கு அரசியலே தெரியாது, ஏன்னா நான் அரசியல் சார்பற்றவன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் நான் சமூக விரோதி இல்லையா? உண்மையிலே சமூக விரோதி. அரசியல் எனக்கு சார்பு இல்லை, அரசியல் நிலைப்பாடு இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னால் அவன் சமூக விரோதி. ஓட்டு போடுறானிக்கு நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறான்னு செய்கிற அது அரசியல் சார்பு தானே, அரசியல் நிலைப்பாடு தானே? ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறது ஒரு அரசியல் தான் இல்லையா? நோட்டா ஓட்டு போடணும்னா இவன் எவனையும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதும் ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் சரியா? இப்போ அரசியலற்ற ஒரு ஆள் நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா? ஏதோ திராவிட இயக்கம் தான் குற்றம். சரி, பக்தி இலக்கிய காலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். சித்திர இலக்கிய காலம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா? அன்றைக்கி சென்னையில் வந்து எல்ஐசி கட்டணம் மட்டும்தான் பெரிய கட்டணமாக இருந்தது, இப்போ நீங்கள் எல்ஐசி தான் மற்ற சின்ன கட்டணமாக இருக்குது. ஏன் இந்த இளமை காலத்தில் எல்ஐசி கிட்ட வந்து நின்று வேடிக்கை பார்க்குறது அதிசயமாக இருந்தது, மவுண்ட் ரோடு புகாரியில் போராட்டத்துனா அது பெருமையாக இருந்தது. எப்போ 82 நீங்கள் 82 அப்படியே இருக்கு? 50 மாடி கொண்டாந்துட்டான், சிங்கப்பூர்லாம் தோற்று போவோம். ஈஸியாக ஒய்எம்ஆர் ரோட்டில் போய் பாருங்கள், இந்த வளர்ச்சிக்கெல்லாம் வித்துட்டது யாருன்னு பார்க்கணும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் அப்பாவுக்கு பேர் தானே உங்களுக்கு இன்சிலாக இருக்குது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லாருக்கும் திராவிட இயக்கம் ஒரு இன்சியல். இங்கே 1940 வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல போனால், இன்னும் பச்சையாக சொல்ல போனால், அது வரைக்கும் தமிழ் மொழி என்ன வந்தது? அதிகபட்சம் வந்து சான்ஸ்கிரிட் கலப்பு இருந்தது. அதை பூரா சான்ஸ்கிரிட்டில் கலப்புலாம் நீக்கி நல்ல தமிழில், தூய தமிழில், தூய தமிழ்னு ஒன்று இல்லை, இருந்தாலும் மக்கள் பேசக்கூடிய தமிழில் இலக்கியத்தை எழுதலாம்னு சொன்னது யார்? யாருடைய இலக்கியத்தையும் வாழ்க்கையும் இலக்கியம் எழுதலாம், யாருடைய மொழியும் இலக்கிய மொழி தான். அப்படின்னா இலக்கியத்தில் ஜனநாயகத்தன்மை கொண்டு வந்தது திராவிட இயக்கம் இல்லையா? எல்லாரும் எல்லாரும் எழுத முடியுமா? இன்றைக்கி பிராமண எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது எதனால் வந்தது? 1940 பிராமண எழுத்தாளர் தவிர யாருமே கிடையாது இல்லையா? 1910 யார் இருந்தா? பிராமண எழுத்தாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு எந்த ஜாதி எழுத்தாளர்கள் இல்லை. அதுக்கு முன்னாடி தான் முதலியார்கள், சிட்டியார்கள், சின்ன சின்ன வராங்க. இன்றைக்கி முழுக்க எல்லா ஜாதியிலையும் எழுத்தாளர் இருக்கான் இல்லையா? இந்த சமநிலையை கொண்டு வந்தது யார் அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திக்க சொல்லுங்கள். அவங்க எழுத்து இலக்கியமா இலக்கியம் இல்லையான்னு பேச சொல்லுங்கள். அது அரசியலாம் எனக்கு இல்லை இருக்குலாம் சொல்ல வேண்டியதில்லை, அப்படி சொன்னாலே அது தப்புங்கிறது போல அவங்களுக்கு தெரியட்டும். இலக்கியங்கிறதே ஒரு அரசியல் நிலைப்பாடு, எழுதலுங்கிறதே ஒரு அரசியல் நிலைப்பாடு, பேசுதலுங்கிறதே ஒரு அரசியல் நிலைப்பாடு. என்னை பார்த்த உடனே ரெண்டு கேள்வி கேட்க தோணுது இல்லையா? அதே ஒரு அரசியல் நிலைப்பாடு தான்.
இப்போ அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் குடியிருக்கிற இடம், நீங்கள் எங்கே குடியிருக்கணுங்கிறது அரசியல், எந்த குளத்தில் தண்ணி எடுக்கணுங்கிறது ஒரு அரசியல், எந்த சாமியை கும்பிடணுங்கிறது ஒரு அரசியல், என்ன சாப்பாடு சாப்பிடணுங்கிறது ஒரு அரசியல் இருக்கா? எந்த ரேஷன் கடையில் நீங்கள் அரிசி வாங்கணும், எந்த இடத்துல உங்கள் பணம் புதைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? நீங்கள் எந்த பத்தில் கதை எழுத போகிறீங்க, உயிரிமை எழுத போனால் அது ஒரு அரசியல், காலேஜ் உள்ள எழுத போனால் அது ஒரு அரசியல், ஆனந்த உள்ள எழுதுனா அது ஒரு அரசியல், அது அரசியல் இல்லையா? இலக்கியவாதிகிட்ட போய் கேளுங்கலாம் பதில். குறிப்பாக உங்கள் படை இலக்கிய படைப்புகளில் திராவிட இயக்கத்தோட பாதிப்புகள்னு என்ன சொல்லுவீங்க? மொழியே அவங்க தந்த மொழி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வந்து பிராமண மொழியில் அதிகமாக பேசப்பட்டது, பிராமண வாழ்க்கை வந்து அதிகமாக பேசப்பட்டது, எழுதப்பட்டது, அதுவே இலக்கியமாக கொண்டாடப்பட்டது. அதுக்கு பின்னாடி திராவிட எழுத்தாளர்கள், முதல்ல திராவிட இயக்க சிறுகதை எழுத்தாளர்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ராதா அம்மனால் இருக்குது, டி கே சீனிவாசன் இருந்தார், எங்கள் கதையெல்லாம் படிச்சிருக்காங்களா? படிக்க சொல்லுங்கள். டி கே சீனிவாசனை பற்றி சாகித்ய அகாடமியாக ஒரு இந்திய இலக்கிய சிற்பிகள்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் படிக்கணும். இப்போ அவங்களோட என்ன கருத்து இருந்தது, அவங்களுடைய மொழி என்ன வருது? இங்கே பெரும்பாலும் அண்ணாவுடைய எழுத்தையும் கலைஞருடைய எழுத்தை வச்சு மட்டுமே திராவிட இயக்க இலக்கியம்னு பேசியிருக்காங்க. இதுக்கு உள்ளார எவ்வளோ பெரிய எழுத்தாளர்லாம் இருந்திருக்காங்க. மூணு ராமாமிராம அம்மையார் வந்து பெரியார் 3 ஆண்டுகள் சுற்றுப்பயணம் போயிருக்கும்போது 80 கட்டுக்கு மேலே விடுதலையில் எழுதியிருக்காங்க. யாருக்கா தெரியுமா? அது படிக்கணும். அந்த அம்மா எதுனா நாவல் யாராக படிச்சிருக்காங்களா? அதனால் திராவிட இயக்க எழுத்துக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு. இன்னும் நல்லா கேட்டுங்க, உரைநடை இலக்கியம் ஆரம்பிக்கும் போது பிராமண எழுத்தாளருடைய ஆதிக்கம் இருக்குது. அதை உடைச்சி திராவிட இயக்கம்னா வந்து ஒரு புது மொழியை, புது வாழ்க்கையை யார் எழுதலாம், யாருடைய மொழியும் இலக்கியம் அந்த மொழி தான், யாருடைய வாழ்க்கையும் இலக்கியம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தது அவங்க தானே. அந்த இதுதான் எனக்கு தெரியும். இல்லை எனக்கு இந்த எங்கள் கோவேர்க்கையில் வரக்கூடிய ஒரு வண்ணாத்தி சம்மந்தப்பட்ட ஒரு கதை எழுதுங்கிற துணிச்சில் கொடுத்தது அவங்க தானே சார். திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் எழுத்தாலும் தான் கொடுக்குறாங்க. இங்கே கம்யூனிஸ்ட் எழுத்தாலும் புறக்கணிக்க முடியாது. அவங்க தான் வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கை எழுதுங்க, அவங்களுடைய மொழியில் எழுதணும்னு இந்த ரெண்டு பார்ட்டி தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அது எப்படி இல்லைன்னு ஆக முடியும்? அந்த மொழி தான் நீங்கள் வரீங்க. ஒன்று ரொம்ப எனக்கு கோபம் இருக்குது, சங்க இலக்கியம் இல்லாமல் இன்றைய நவீன இலக்கியம் கிடையாது. அப்பா அம்மா இல்லாமல் எப்படி பிள்ளை இல்லையோ அதே மாதிரி சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பி இலக்கியம், சித்திர இலக்கியம், சிற்றிலக்கியம் இல்லாமல் இன்றைய ஒரே நடை இலக்கியம் இல்லை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவே கிடையாது, நான் தான் பிள்ளையா பிறந்துட்டேன் போகிறேன் சொன்னான்னா அவர் தான் உலக அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். நான் என்ன சொல்ல முடியும்? ஏதோ அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை, உண்மையாக பேசணும், நேர்மையாக பேசணும். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் என்ன, நீங்கள் தமிழ் மண்ணில் தானே பேசுகிறீங்க. உங்களுக்கான அரசியலை பேசுனது, உங்களுக்கான உரிமையை பேசுனது, உங்களுக்கான சலுகைகளை பேசுனது, நீங்களாம் படிக்கணும்னு கவலைப்பட்டிருக்கான் ஒருத்தன், ஒரு அமைப்பு கவலைப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சிந்திக்கவே தெரியாதா? புதுசாக வந்துட்டீங்களா? நீங்களாம் படித்தவங்களா? நீங்களாம் சமூகத்தை பற்றி கவலைப்படுறீங்களா? சமூகத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியாத ஒருத்தன் எப்படி சமூக ரைட்டராக இருக்க முடியும், எழுத்தாளராக இருக்க முடியும்? இவங்க எப்படி நீதி கட்சியோட தொடர்ச்சிகளை குறை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பெரியார மட்டுமே தனியாக எடுத்து பேசக்கூடாது, அவரே ஒரு நீதி கட்சியின தொடர்ச்சி தான், ஒரு பகுதி தான். புரியுதுங்களா? டிஎம் நாயரோ, ராஜனோ, பொப்புளிய ராஜாவோ, தியாகராயரோ இல்லாமல் இன்னைக்கு நான் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு ரைட்டர் இல்லை. அதே மாதிரி சிறுகதை எழுத்தாளர்னு ஒரு பட்டியல் இருக்கு, அந்த பட்டியல் இல்லாமல் அடுத்த இலக்கியம் இல்லை. நாளைக்கு 2022 2300 வரக்கூடிய எழுத்தாளர் இமயத்தை படிக்காமையோ இன்றைக்கி 21வது நூற்றில் எழுத்தை படிக்காமல் எப்படி 23வது நூற்றில் அவன் எழுத முடியும்? நேற்று என்ன நடந்துன்னு தெரியாமல் எப்படி இன்றைக்கி நீங்கள் வாழ முடியும்? இந்த மொழிங்கிறது நீங்கள் மட்டுமே கட்டுப்பிடிச்சது இல்லை. தொல்காப்பியத்துக்கு முன்னாடி, தொல்காப்பியம் இப்போ வந்து நம்முடைய கீழடி ஆய்வு என்ன சொல்லுது, தமிழ் மொழிக்கு 3600 ஆண்டுகள் வயதுன்னு சொல்லுது. 3600 ஆண்டுகள் வாழ்ந்த தமிழ் மக்களுடைய மொழி, 3600 ஆண்டுகள் இந்த இலக்கியத்தை பதிவு செய்த எழுத்தாளருடைய மொழி, புரியுங்களா? அதில் தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் 3600 ஆண்டுக்கு நன்றி கடன் பட்டவங்க. அதில் ஒரு பகுதியில் 100 ஆண்டுகளில் திராவிட இயக்கம் வருது. பக்தி இலக்கியத்தை பேசுவீங்க, சித்திர இலக்கியத்தை பேசுவீங்க, காப்பி இலக்கியத்தை பற்றி பேசுவீங்க, உரைநடை இலக்கியத்தை பற்றி பேசுவீங்க, திராவிட இயக்க இலக்கியத்தை பற்றி பேச மாட்டீங்களா? எப்படி இல்லாமல் போவோம்? இடையில 100 வருஷம் காணாமல் போயிருமா? இல்லை கேட்குறேன், அறிவு தான் பேசுறீங்களா? 3600 ஆண்டுனா அதில் 100 ஆண்டு இல்லாமல் எப்படி நீங்கள் இருக்க முடியும்? கடல் குண்டுருச்சு அந்த 100 ஆண்டுகளை இருக்கும் சார், இவங்களுக்கு தெரியாது. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அரசியல் எடுத்தாலும் சொன்னால் நம்மளுக்கு இலக்கிய தகுதி கிடைக்காதோ,
திராவிட இயக்க எழுத்தாலும் சொன்னால் நம்மளுக்கு இலக்கிய தகுதி கிடைக்காதுன்னு இவங்க பயம். நான் சொல்கிறேன், நான் திமுக தான் கேட்டிருக்கேன் 30 வருஷமா. என்னை எழுத்தாளர் இல்லைன்னு சொல்லட்டும், நான் எழுது இலக்கியம் இல்லைன்னு சொல்லட்டும், நான் எழுந்து பூரா வந்து துதி பாடல்னு சொல்லட்டும், இல்லை நான் வந்து கலைஞருக்கோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ புகழ் மாலை பாடியிருக்கேன்னு சொல்லட்டும், இல்லை கட்சி அரசியல் பேசியிருக்கேன்னு சொல்லட்டும், யாருக்காவது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கேன்னு சொல்லட்டும், இல்லை எந்த இலக்கியமே இல்லை மூன்றாம் தர இலக்கியம்னு சொல்லட்டும், ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இலக்கியம்னு சொல்லு சொல்லு, இல்லை நாங்கள் இமயத்தை தோக்கடிச்சிடுவோம், கோவிலுக்கு இதில் தோக்கடிச்சிடுவோம், செல்லாத பண்ணுற சோ தோக்கடிச்சிடுவோம், செடல் நாவலை தோக்கடிச்சிடுவோம், இப்போது உயிர் ஒரு நாவலை தோக்கடிச்சிட்டு எழுதிட்டாம்பார் ஒருத்தன் அப்படின்னு சொல்லு. இது இல்லை. இப்போ நீங்கள் 1வது படித்த வாதியார் எப்படி ஞாபகம் வச்சுருங்க, 5வது படித்த வாதியார் ஞாபகம் வச்சுருங்க, 10வது படித்த வாதியார் ஞாபகம் வச்சுருங்க, அது மாதிரி தான் திராவிட இயக்க இலக்கியத்தை நீ ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லை, அவங்க எழுதுன பேச்சு இல்லாமல் நீங்கள் பேச முடியாது, அவங்க எழுத்து எது இல்லாமல் நீங்கள் எழுத முடியாது சார். நன்றி, வரட்டுமா. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.